ஹலோ எவ்ரிபடி, அனைவருக்கும் வணக்கம். ரவிஸ் கிச்சன் ஹோம்மேட் ஒன்லி ஃபுட்ஸ், ரவிஸ் கிச்சன் ஹோம்மேட் ஒன்லி ஃபுட். இன்றைக்கி ரவிஸ் கிச்சன் ஹோம்மேட் ஒன்லி ஃபுட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது வல்லாரை கீரை. வல்லாரை கீரைனால எல்லாரும் தெரியும், மெமரி பவர் நல்லா கொடுக்குங்கிறது. ஆனால் வல்லாரை கீரையில் அதுவும் நிறைய பெனிஃபிட்ஸு. வல்லாரை கீரை பற்றி நம்ம பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். வல்லாரை கீரையில் ஃபஸ்ட்டு மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மெமரி பவர். இட் மெயின்டைன்ஸ் அ பிரெயின், நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், அதுவும் மெமரி பவர் கூட்டும். இது நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ஹை ஸ்கோர்ஸ் மேடம் நம்ம படித்தது வந்து மெமரியில் அப்படி நிற்கும். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸ், லீவர் அண்ட் ஈவன் அவர் ஹார்ட். இன்றைக்கி வந்து நம்ம லங்ஸ், லீவர், ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம், இன்க்ளூடிங் கிட்னி. இந்த நாளையும் ஃபங்க்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கணும் இந்த வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்காசு டயாலிசிஸாக அஃபெக்ட் பண்ணுறாங்க, லங்ஸு மூச்சுத்தணல், ஹார்ட்டு அட்டாக்கு. இந்த வல்லாரை கீரை ரெகுலராக சாப்பிட்டுட்டோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸ், லீவர், ஹார்ட் அண்ட் கிட்னி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், வெரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வல்லாரைக்கு வந்து ஒரு மேஜிக்கல், ஒரு கிஃப்ட் ஆஃப் லார்ட் ஷிவா என்ன சொல்லலாம், ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம். இந்த வல்லாரை கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு மிராக்கிள் இந்த பிளானட்னே சொல்லலாம். இந்த கீரையை ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இன்னும் நீங்கள் ரவிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும், நீங்கள் பார்த்து ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியதாக இருக்கும் எல்லாமே. ஆனால் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஒவ்வொரு ரெசிபியுமே நான் அனலைஸ் பண்ணி சாப்பிட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் படித்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் கொடுக்குற ரெசிபி நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். எல்லா ரெசிபியும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹை பெனிஃபிஷியல். எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய வல்லாரை கீரை. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எப்படி சாப்பிட்லாம், வல்லாரை கீரை டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னா வல்லாரை ஆம்லேட் பண்ணி சாப்பிட போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒட்டேஞ்சத்து வல்லாரஞ்சத்து ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வீக்லி டுவைஸ் நீங்கள் மாதிரி சாப்பிட்டாலே பார்ப்பாங்க, கண்டிப்பாக நம்மள உங்களோட லங்ஸ், லீவர், ஹார்ட் அண்ட் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், மெமரி பவர் நல்லா கூடும், பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எடுத்துருக்கேன், வெறுங்காய சாப்பிட்லாம், டேஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிறதில்ல. அதனால் வேணும்னா வல்லாரை கீரையை ஆம்லேட் பொடிச்சு விடும். ஓகேவா, இப்போ வல்லாரை ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒன் ஆஃப் த பிளானட் ஹெல்த்தியஸ்ட் டிஷ் வல்லாரை ஆம்லேட், வெரி சிம்பிள் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி. ஓகே, இப்போ வல்லாரை ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா. இப்போ வல்லாரை ஆம்லேட் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை, ஒரு பொல்லாரி, கொஞ்சம் லீஃப் வல்லாரை கீரை லீஃப், கொஞ்சம் உப்பு, பெப்பர். பெப்பர் வந்து ரெடிமேட் பெப்பர் போடாதீங்க, பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைங்க. இதே மெயின் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறது. அம்மி வந்து அம்மியில் நினச்சிருங்க, இல்லாட்டி மிக்சியில் அடித்து பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுங்க. இப்போ வந்து வல்லாரை கீரை லீஃப் சாப் பண்ண போகிறேன், ஆனியனை பொடியாக சாப் பண்ண போகிறேன். ஆனியனை ஒரு பல்லாரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மெயின் வந்து பெப்பர், பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணும். அம்மி வந்து அம்மியில் அரைங்க, இல்லாட்டி மிக்சியில் அடித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஸ்டெப் வைப்பேன், இப்போ வாங்க வெங்காயம் எவ்வளோ பொடியாக சாப் பண்ணியிருக்கிறேன், பெப்பர் நான் அம்மியில் அரைச்சிட்டேன், முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இது வல்லாரிக்கல் எவ்வளோ பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்க, வல்லாரிக்கல் நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உப்பு. இப்போ எல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் வல்லாரிக்கிறேன், சக்கரை, உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா அடித்து வல்லாரை ஆம்லேட் போட போகிறோம். இப்போ கலந்து நல்லா கலக்கிட்டேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தோசை செட்டில் போட்டு எடுத்தோம்னா வல்லாரை கீரை வெடி. இப்போ தோசை சட்டியில்
கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா வச்சுன்னு இந்த வல்லாரை மிக்ஸை ஊற்றி வல்லாரை ஆம்லெட் ரெடி ஆகிடும். ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் இன் த பிளானட். இப்போ வந்து வல்லாரை மிக்ஸை ஊற்றியாச்சு. வல்லாரை ஆம்லெட் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. வெரி ஹெல்த்தி, வெரி ஹெல்த்தி வல்லாரை எவ்வளோ சூப்பர் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதனால இந்த மெயின் ஃப்ளேவர் பெப்பரை வந்து அரைச்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வாசம் பெப்பரோட வாசம் தூக்கலாக இருக்குது. இப்போ பெப்பர் ஆனியன் வல்லாரை வச்சுக்கும்போது ஹெல்த்தியஸ்ட் காம்பினேஷன், ப்ளஸ் எக்கு ஹெல்த்தியஸ்ட் காம்பினேஷன் இன் த பிளானட். இட்ஸ் அ வண்டர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஃபுட்டு இந்த அப்புறம் கலரே பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கவர்ச்சியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த வல்லாரை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லாரிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப் பண்ணி போடுவோம். வல்லாரிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனியன் பெப்பர்ஃபில் தூக்கலாம், டேஸ்டி சம்திங் அமேசிங் பண்ணி டேஸ்ட், வெரி வெரி குட் அண்ட் ஹெல்த் ஹெல்த் வைஸ் பக்கா. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி சூப்பராக கூட, மெமரி பவர் சூப்பராக கூட, உங்களோட ஃபங்க்ஷன் லங்ஸ் லீவர் ஹார்ட் அண்ட் கிட்னி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் மெனி பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம பேசினா பேசிக்கிட்டே போனால். எவ்வளோ அழகாக ரெடி ஆச்சு பார்த்தீங்களா வல்லாரை ஆம்லெட். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. டேஸ்ட் பண்ணுமா? உங்களுக்கு டேஸ்ட் பண்ண ஆசையாக இருக்கு, இன்னைக்கே செய்யுங்க, டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர், அவ்வளோ டேஸ்ட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெண்டு ஆம்லெட் சாப்பிடுவீங்கல்ல, ஹெல்த்தி இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க. பிரெயின் ஆக்டிவிட்டியை கொடுங்க, மெமரி பவர் கொடுங்க, உங்கள் லங்ஸ் லீவர் கிட்னி ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பெர்ஃபெக்ட் ஆகிடும். ஓகே, அவேஸ் கிச்சன் ஹோம்மேட் தமிழ் ஃபுட், ஈஸி ஃபுட், ஹெல்த்தி ஃபுட்ஸ். அடுத்த ரெசிபி பார்ப்போமா.